ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுரேஷ் இன்ஃபோ சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஎல் பேங்க் கிரெடிட் கார்டு, இது வந்து பார்த்திங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸோடு சேர்ந்து கம்பைன் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மொபைல் வாங்குறதுக்காக ஒரு ஃபேமஸான ஒரு ஷோரூம் போகும்போது அவங்க வந்து இது அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி என்னோடய கிரெடிட் ஸ்கோருக்கு இது அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி போட்டு கொடுத்தாங்க. வந்துருச்சு எனக்கு. இது இந்த பேக்கிங் நீங்கள் வாங்கும்போது மெயினாக கவனிக்கணும், இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கக்கூடாது. ஓப்பன் பண்ணியிருந்தேன்னா அந்த பேக்கிங் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருந்தேன். இது நான் எடுத்து பார்த்த அப்படிங்கனால ஓப்பனில் இருக்குது. இது என்னோடய ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் வீடியோ. ஏதாவது முன்ன பின்ன இருந்தாலும் பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட்ஸில் வந்து என்ன வரும்னு சொல்லுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கிட்டு வருது, அது நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, கிரெடிட் கார்டு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற சம்மந்தமாக அதில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. இப்போது இதில் அப்போ தான் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய தகவல்கள். நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதான் என்னோடய ஃபஸ்ட் அன்பாக்சிங் வீடியோ. நான் இதுக்கு முன்னாடி பிஎஃப் இஎஸ்சி சம்மந்தமானதான் போட்டுட்ருக்கிறேன். இது வரைக்கும் அது ஏதாவது தகவல் தேவைப்பட்டதுன்னா பாருங்கள், அதில் ஏதாவது உங்களுக்கு கருத்து கட்டுருந்துச்சுனால் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போது இந்த மாதிரி இந்த ஓப்பன் பண்ணிங்க, இது எதுவுமே ஓப்பனில் இருக்கக்கூடாது. ஏன்னா கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதில் பின் நம்பரு உங்களுடைய மெயில் ஐடிக்கு அனுப்பிடுவாங்க. எனக்கு அப்படி தான் அனுப்பியிருக்கிறாங்க. நீங்கள் வேணும்னா நீங்கள் அதுக்கு வந்து ஆப் இருக்குது, அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது, அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். அது மூலமாக நீங்கள் ரீசார்ஜ் எல்லாம் பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இந்த கார்டோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறதா நம்ம இதில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லெட்டர். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கார்டு வச்சுருக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி சிவிவி இருக்கும். இது யார்ட்டையும் ஷோ பண்ணக்கூடாது. என்னோடய கார்டு நம்பர் நான் யார்ட்டையும் ஷோ பண்ணக்கூடாது, அதனால் அப்படி வச்சுருக்கேன். இதில் ஒரு லெட்டர் வச்சு இதில் வந்து டீட்டெயில்ஸோட கொடுத்துருக்குறாங்க. இதில் ஃபஸ்ட்டு ஸ்பெண்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. என்னோடய வெப்சைட் நேமு, கஸ்டமர் கேர் சர்வீஸ் கொடுத்துருக்குறாங்க, கஸ்டமர் வெப்சைட் நம்பரு, வெப்சைட் அட்ரஸ் இருக்குது. இதில் 2000 ரூபா வித்தின் 60 நாட்களுக்குள்ள 2000 ரூபா யூஸ் பண்ணணும்னு சொல்லிப்பார். கார்டு இன்சூரன்ஸ் கார்டு வந்ததுலேருந்து 60 நாட்களுக்குள்ளார 2000 ரூபா யூஸ் பண்ணி போட்டிருக்கிறாங்க. அதுக்கு வந்து 4000 ரூபா ரிவார்டு பாயிண்ட்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. 4000 ஒரு ரிவார்டு பாயிண்ட், அதாவது ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து 25 பைசா கணக்கு வச்சுக்கோங்க. அதுதான் வந்து ஒரு ரிவார்டு பாயிண்டோட மீனிங். ஓகேங்களா, இதுக்கு இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுச் அனுப்பியிருக்காங்க. இந்த பவுச்சில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்ல வெல்கம்னு போட்டு அனுப்பியிருக்கிறாங்க. இதில் வந்து பாருங்கள், உள்ளே வந்து ஒரு கைடு கொடுத்துருக்காங்க, இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற சம்மந்தமாக. இதில் மேலே வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு பேவர் என்னென்ன யூஸ் பண்ணலாம், உங்களோட பில்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், பில் பே பண்ணலாம், உங்களோட ப்ரீவியஸ் ஆக்டிவிட்டி செக் பண்ணலாம், உங்களோட ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணலாம், உங்களோட பர்ச்சேஸ் உங்களோட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3000 ரூபாய்க்கு மேலே இருக்கிற அமௌண்ட்டை இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணலாம், கார்டு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற லாக் பண்ணுறது பிளாக் பண்ணுறது, அது வேணும்னா யூஸ் பண்ணுறதுன்னா யூஸ் பண்ணிகிட்ருக்கலாம், இல்லைனா நீங்கள் கார்டை வந்து பிளாக் பண்ணி வைக்கலாம், அதில் அன்பிளாக் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆப் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கோட ஆர்பிஎல் எம் ஆர்பிஎல் பேங்க் ஆர்பிஎல் பேங்க் ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது, ஐஓஎஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அங்கே வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா எஸ்எம்எஸ் மை கார்டுன்னு போட்டு இந்த நம்பர் எடுத்துனீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எடுத்துக்கலாம். இந்த கியூஆர் கோடு கொடுத்துருக்குறாங்க, இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மிஸ்டு கால் கொடுக்கலாம், அது எல்லாமே எல்லா விவரமும் கொடுத்துருக்குறாங்க. இங்கே போட்டுருக்காங்க, டவுன்லோட் யுவர் பெனிஃபிட்ஸ் அண்ட் யூசேஜ் கைட் ஆர் விசிட் www.rblbank.com/platinum+guide. இது ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎல் பேங்க் வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா கிரெடிட் கார்டு நீங்களே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அதில் ஒவ்வொரு கார்டுக்கும் ஒவ்வொரு வகையான பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் ப்ளஸ் சூப்பர் கார்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொதுவாக நீங்கள் கிரெடிட் கார்டு நம்ம ஏடிஎம்மில் யூஸ் பண்ண முடியாது. பட் இந்த கார்டு வந்து நீங்கள் ஏடிஎம்மில் போய் விட்ரா பண்ணுறதுக்கு கூட இந்த கார்டை நம்ம யூஸ் பண்ண முடியும். எல்லா வகையான ஆன்லைன் பர்ச்சேஸுக்கும் இந்த கார்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது, உங்களுக்கு கேஸ் பில் கட்டுறது, எல்லாம் இபி பில் கட்டுறது எல்லாமே வந்து நீங்கள் இந்த ஆப் மூலமாக பண்ண முடியும். அந்த ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். இதில் பெனிஃபிட் நம்ம கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் இதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில வகையில் இதில் நமக்கு பெனிஃபிட் இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பொதுவாக ஒரு மாதத்துக்கு செலவு பண்ணுறது, நீங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு மந்த்லி சேலரி வந்துடுது அப்படின்னா அந்த மந்த்லி சேலரி ப்ளஸ் உங்களுடைய யூசேஜ் வந்து எவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் இந்த கார்டு வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு மாதத்துக்கு எப்படி நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒன்ஸ் அப்புறம் நீங்கள் நம்ம ஒரு இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கார்டு வந்து ஒவ்வொரு மாதத்துக்கு ஒருக்க தான் வந்து பில்லிங் வருது. அந்த பில்லிங் வந்ததுலேருந்து அடுத்த 20 நாட்களுக்குள்ளார அதுதான் நம்ம வந்து நம்ம
பே பண்ணணும். அதுக்கும் பேமெண்ட் மெத்தட் ஒரு சில நெட் பேங்கிங் கொடுத்துருக்குறாங்க, மொபைல் பேங்கிங் கொடுத்துருக்குறாங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூபிஐ பேமெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதிலே வந்து பாருங்கள் கைடு கொடுத்துருக்குறாங்க. கைடில் பாருங்கள் நீங்கள் பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சினிமாவுக்கு நீங்கள் சினிமா டிக்கெட்டு இதெல்லாம், இது போக வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டில் 2 ரூபா மட்டும் ஸ்வைப் பண்ணிவிட்டு இந்த கார்டு மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் ஏர்போர்ட் வாங்கலாம். நம்ம பெருசாக லக்ஸுரிஸ்க்கு போனோம்னா லக்ஸுரிஸான பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. பட் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒருக்கா நீங்கள் 100 ரூபா வேவர் ப்ரீமியம் கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் கெட் ஃபியூல் ரிச் சர்சார்ஜ் வேவர், சர்சார்ஜ் வந்து 100 ரூபா வரைக்கும் சர்சார்ஜ் கிடையாதுன்னு போட்டிருக்குறாங்க. உங்களை கார் எல்லா வகையான யூசேஜுமே வந்து இதில் இருக்குது. என்டர்டெயின்மெண்ட் பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணலாம். கெட் 1+1 டிக்கெட் அப் டு 200 ரூபீஸ் ஆன் எனி ஒன் டே, மண்டே டு ஃப்ரைடே ஆஃப் த மந்த். ஓகேங்களா, மூவி டிக்கெட் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். புக் மூவி டிக்கெட்ஸ் த்ரோ புக் ப்ளே ஷோ அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் மூவி டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா 1+1 ஒரு, அதாவது வாரத்தில் மண்டே டு ஃப்ரைடேக்குள்ளே ஒரு நாள், ஓகேங்களா, 1+ டிக்கெட் வந்து 200 ரூபாய்க்குள்ள டிக்கெட் நீங்கள் வந்து ஃபிட் புக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து யூனிவர்சல் பெனிஃபிட் ஸ்பெண்ட் பேஸ்ட் ரிவர்சல்னு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா ஒரு வருஷத்துக்குள்ளே 50,000 ரூபா யூஸ் பண்ணிங்கன்னா அடுத்த வருஷத்துக்கான மெம்பர்ஷிப் வந்து இல்லைன்னு போட்டிருக்கிறாங்க. இது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இன்னொரு நிறைய பேர் வந்து கிரெடிட் கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளான் கார்டுக்கும், இது வந்து என்னோட சூப்பர் கார்டு, சூப்பர் கார்டு வந்து பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 999+ டேக்ஸ் இருக்குது. அதாவது 999+ ஜிஎஸ்டி, ஜிஎஸ்டி பே ஒவ்வொரு வருஷத்துக்கும் பே பண்ணணும். அதை நமக்கு இது அது வேண்டாம், அதை நம்ம வந்து வேவர் பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் 50,000 ரூபாய்க்கு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த அடுத்த வருஷத்துக்கான அந்த கிரெடிட் கார்டு சார்ஜ் வந்து கிடையாது. ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு சில பெனிஃபிட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கார்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. நீங்கள் அடுத்தடுத்த கார்டு ஒரு சில கார்டில் 2,000 ரூபா வரைக்கும் இருக்குது, அதோடய யூசேஜ் சார்ஜும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் வந்து பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டில் பாருங்கள் அவைலபிள், ஆமாம் இது ப்ளே ஸ்டோரில் இருக்குன்னு போட்டுருக்காங்க. எக்ஸ்ப்ளோர் ஆர்வில் ரிவார்ட்ஸ் கம்ப்ளீட் ஒரு ப்ரொஃபைல் அண்ட் கேட் 2,200 ரிவார்ட் பாயிண்ட்ஸ், ரிவார்ட் பாயிண்ட்ஸ் 200 கிடைக்குன்னு போட்டிருக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆர்பிஎல் மொபைல் ஆப் போட்டு கனெக்ட் ட்ரான்சாக்ஷன், எல்லா வகையான ட்ரான்சாக்ஷனுக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா வகையான ஆன்லைன் ட்ரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு 100 ரூபாய்க்கு 2 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதே நீங்கள் ஆஃப்லைனில் பண்ணிங்கன்னா 1 ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்குறாங்க. மீனிங் என்னென்னா நீங்கள் ஆஃப்லைனில் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 100 ரூபாய்க்கும் ஒரு, அதாவது ஒரு ரிவார்டு பாயிண்ட்டுக்கு 25 பைசா கணக்கு வச்சுக்கோங்க. ஆன்லைனில் பண்ணிங்கன்னா 50 பைசா உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கும். நீங்கள் 1,000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அது மாதிரி ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அதிகமாக வந்தோம்னா நீங்கள் அதை வந்து எடுத்துக்கலாம், ரிடீம் பண்ணிக்கிட்டு நீங்கள் அடுத்தடுத்த இதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூட வந்து ஒரு மேனுவல் கொடுத்துருக்குறாங்க, அதில் சூப்பர் கார்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னு சொல்லி இதில் வந்து பாருங்கள் கார்டு சார்ஜ் ஃபீஸு மற்ற விவரம் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு கார்டுக்கும் ஒவ்வொரு ஆனுவல் ஃபீஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இதில் பாருங்கள் பிளாட்டினம் சாய் சூப்பர் கார்டுக்கு 499 கொடுத்துருக்காங்க. அதே போல் பிளாட்டினம் கிளாசிக் சூப்பர் கார்டுக்கு 499, அட்வான்டேஜ் சூப்பர் கார்டுக்கு வந்து 499, பிளாட்டினம் வேலி ப்ளஸ் சூப்பர் கார்டு 499. இந்த மாதிரி இதெல்லாம் வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா ஆர்பிஎல் பேங்க் வெப்சைட்டில் போனீங்கனாலும் இந்த ஒவ்வொரு கார்டுக்கும் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதோடைய டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதோடய அமௌண்ட் என்ன அப்படிங்கிறது இதில் வந்து ஒவ்வொரு இயருக்கு என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் பிளாட்டினம் ப்ளஸ் சூப்பர் கார்டு தான் நமக்கு எனக்கு வந்திருக்கிறது. பிளாட்டினம் ப்ளஸ் சூப்பர் கார்டு, பிளாட்டினம் ப்ளஸ் சூப்பர் கார்டு 999 ஓகேங்களா. இதுதான் வந்து என்ன நமக்கு வந்திருக்கிறது. இது வந்து ஆனுவல் ஃபீஸு 999+ டேக்ஸ், டேக்ஸுங்கிறது ஜிஎஸ்டியோடு சேர்த்துருக்கு, 18% ஜிஎஸ்டி வருது. இது எல்லாமே வந்து நீங்கள் வேவர் ஆஃப் ப்ரீமியம் வேவர் ஆஃப் சர்வீஸ்ன்னு ஒன்று, ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ சார்ஜ் இவ்வளோக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், இந்த கார்டு நம்ம யூஸ் பண்ணோம்னா அதுக்கு வந்து ரெனுவல் ஃபீஸ் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சொல்கிறாங்க. இப்போ என்னோடய கார்டு பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 50,000 ரூபாய்க்கு நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா அடுத்த வருஷத்துக்கான அந்த கார்டு சார்ஜ் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் இதில் அதிகபட்சம் வந்து பாருங்கன்னா வேர்ல்டு ப்ளஸ் சூப்பர் கார்டு வந்து 499+ டேக்ஸு, 5,000 ரூபா கிட்ட வருது, ப்ளஸ் டேக்ஸ் எல்லாம் சேர்த்தா 6,500 ரூபாய்க்கு மேலே வரும் ஒரு வருஷத்துக்கு. பட் அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். நமக்கு தேவையானது நம்ம என்ன நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த கார்டு அதுக்கோட யூசேஜ் பொறுத்து நம்ம எடுத்துக்கலாம். இதில் அதர் பீசஸ் ஃபார் சார்ஜஸ்ன்னு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபாரின் கரன்சி ட்ரான்சாக்ஷன் அதோட சார்ஜஸ் இருக்குது. கேஷ் பேமெண்ட் இன் பிரான்ச்சஸில் போனால் ₹250 கேஷ் டெபாசிட் சார்ஜஸ் ஆன் ட்ரான்சாக்ஷன் டன்
அட் ஆர்பிஎல் பேங்க் பிஎஃப்எல் பிரான்ச் ஓ இங்கே போனால் எக்ஸ்ட்ரா 250 ரூபா வர மாட்டிருக்கு. சர்சார்ஜஸ் பர்ச்சேசஸ் கேன்சலேஷன் ஆஃப் ரயில்வே டிக்கெட் இதோடைய அதோட சார்ஜஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. டிக்கெட் புக் பண்ணி அதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா அதில் எவ்வளோ சார்ஜ் ஆகும் அப்படிங்கிறது. அதே போல் ஃபியூயல் டிரான்சாக்ஷன் சார்ஜ் ஃபார் டிரான்சாக்ஷன் மேட் அட் பெட்ரோல் பம்ப்ஸ் இன் இந்தியா டு பர்ச்சேஸ் ஃபியூயல் பெட்ரோல் பங்கில் போய் நீங்கள் யூஸ் பண்ணால் அதுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 1% சர்சார்ஜ் 100 ரூபாய்க்கு. ஓகே 1% சர்சார்ஜ் இன் ஃபியூவல் டிரான்சாக்ஷன் வேல்யூ ஆஃப் ₹10 விச் எவர் இஸ் ஹையர் எது ஜாஸ்தியோ அதாவது நீங்கள் இது ஃபியூவல் போடுறதுக்கெலாம் அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ண மாட்டாங்க. பெட்ரோல் போடுறதுக்கெலாம் வந்து நீங்கள் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சர்சார்ஜ் அதுக்கான சர்வீஸ் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1% அல்லது 10 ரூபாயோ. இப்போ நீங்கள் 100 ரூபாய்க்கு ரீச் 100 ரூபாய்க்கு போய் நீங்கள் பெட்ரோல் அடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபா வந்து சார்ஜ் வரும். அதனால் பெட்ரோல் போடுறதுக்கு யூஸ் பண்ண வேண்டாம். பட் அதுவும் வந்து அவங்க கொடுத்துருக்கிறது என்னென்னா இந்த ஃபியூவல் போடுறதுக்கு வந்து இதில் நீங்கள் அந்த கைடில் கொடுத்துருப்பாங்க. ஒரு மாதத்துக்கு 100 ரூபாய்க்கு நீங்கள் வந்து பெட்ரோல் அடிச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து சர்சார்ஜ் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் இதை நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். 100 ரூபா மட்டும் ஒரு மாதத்துக்கு 100 ரூபா மட்டும் நீங்கள் பெட்ரோல் அடிச்சுக்கலாம், அது சர்சார்ஜ் கிடையாது. 100 ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா இந்த சார்ஜ் வந்து அப்ளிகபிளாக இருக்கும், 10 ரூபாயோ அல்லது 1%. இப்போ நீங்கள் 500 ரூபாய்க்கு அடிக்கிறீங்கன்னா 1% அப்படிங்கிறது எவ்வளோ வருங்க, 100க்கு 1 ரூபாங்கிறப்போ 5 ரூபா கணக்கு தவறு. பட் அதிகபட்சம் 10 ரூபா அந்த மாதிரி அது உங்களுக்கு அதிகபட்சம் என்னவோ அது வரும். அடுத்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஜிஎஸ்டி இருக்குது. எ ஸ்டாண்டர்ட் ரேட் ஆஃப் 18% வில் பி சார்ஜ்டு. ரிவார்ட் ரிடிம்ஷன் ஃபீஸ் இருந்து ₹19+ ஜிஎஸ்டி வில் பி லிவீல்ட் ஆன் ஆல் ரிடிம்ஷன்ஸ் மேட் பை பஜாஜ் ஃபின்சவ் ஆர்பிஎல் பேங்க் சூப்பர் கார்ட்ஸ். ஓகேங்களா, June 1, 2019 அது அமலுக்கு வருது. இந்த மாதிரி நிறைய வந்து கொடுத்துருக்குறாங்க. கேஷ் அட்வான்ஸ் ஃபீஸ் எவ்வளோ இருக்குது, வித்ட்ராவல் சார்ஜஸ் என்ன இருக்குது, எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்னபடி சூப்பர் கார்டு வந்து நீங்கள் பேங்க்கில் போய் டிரான்சாக்ஷன் பேங்க்கில் போய் ஏடிஎம்லேயே பணம் எடுத்துக்க முடியும். அதனால் அதுக்கான சார்ஜஸ் எல்லாம் வரும், வராமல் இருக்க வாய்ப்பு இல்லை. பட் அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு அவசரத்துக்கு நீங்கள் பணம் அக்கௌண்ட்டில் பணம் இல்லைனாலும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன் தான். அதனால் நம்ம தாராளமாக வந்து அதை நம்ம பயன்படுத்திக்க முடியும். ஓகே, செட்டில்மெண்ட் டேட் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. டோட்டல் அமௌண்ட் 10,000 ரூபா, மினிமம் அமௌண்ட்டு 500 ரூபா. அது எந்த தேதிக்குள்ள நம்ம எவ்வளோ கொடுக்கணும், இந்த மெயினாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வர்ற பில்லு ஒவ்வொரு மாதமும் 23ஆம் தேதி பில் ஆகும். 22 to 22 கணக்கு அதில் வந்து 23ஆம் தேதி பில் போடுவாங்க. பில் போட்டு உங்களுக்கு மெசேஜ் உங்களுடைய மெயிலுக்கு மெயில் ஐடிக்கு அனுப்பிடுவாங்க. அதிலிருந்து நீங்கள் எவ்வளோ சார்ஜ் மினிமம் சார்ஜ் டோட்டல் அமௌண்ட்டே வந்து கட்டிட்டால் பிரச்சனை இல்லை, மினிமம் சார்ஜாவது கட்டிட்டால் தான் உங்களுக்கு சிக்கல் இல்லை. இல்லைன்னா அவங்க ஏன்னா கிரெடிட் கார்டை பொறுத்த வந்து கிரெடிட் ஸ்கோரில் அதிகமாக கை வைப்பாங்க. அதனால் அதையெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. கிரெடிட் ஸ்கோர் பிரச்சனை அப்புறம் அடுத்தடுத்து நம்ம எதுவும் பண்ண முடியாது, லோன் வாங்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாமல் போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். உங்களோட கார்டு லிமிட் என்னவோ அது வந்து நான் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்லணும்னு நினச்சது. பட் கார்டு லிமிட் எனக்கு வந்து 35,000 லிமிட் அப்படின்னா உங்களோட லிமிட்டை வந்து அதிகபட்சம் 50%க்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க. அது உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் வரைக்கும் அஃபெக்ட் ஆகும். ஏன்னா கிரெடிட் கார்டு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறக்காக அவங்க லிமிட்டை ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிடக்கூடாது. அவங்களோட லிமிட் என்ன 35,000 அப்படின்னா மேக்ஸிமம் 17,000-18,000 வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள், அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அது பேக்கில் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோரில் அஃபெக்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு மிகவும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அடுத்த பதிவில் இந்த கார்டு எப்படி யூஸ் பண்ணுறது, இதில் எப்படி ரீசார்ஜ் பண்ணலாம், இபி பில் எப்படி கட்டலாம், இந்த பேமெண்ட் எப்படி பண்ணுறது, இது எல்லாமே அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்பட்டதுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்து ஒரு முக்கியமான பதிவுகளை சந்திக்கலாம். நன்றி.